ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி உங்களோட நான் யூஸ் பண்ணுற சில பயோட்டிக் ப்ராடக்ட்ஸ் பற்றின என்னோடய ஒப்பீனியனை உங்களோட ஷேர் பண்ணலான் இருக்கேன். பயோட்டிக் ப்ராடக்ட்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பயோ வெயிட் அட்வான்ஸ்ட் ஃபேர்னஸ் ஃபேஸ் வாஷ். இது வந்து ஆல் ஸ்கின் டைப்புக்கான ஃபேஸ் வாஷ்னு போட்டிருக்கு. என்னோடது வந்து ட்ரை ஸ்கின்னு, ஆனால் எனக்கு இது அவ்வளோக்கா ஒர்க் ஆகலைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இது எனக்கு இது யூஸ் பண்ணி எனக்கு அவ்வளோக்கா பிடிக்கலை. இதோட மேனுஃபேக்சரிங் வந்து மேனுஃபேக்சரிங் டேட்லேருந்து 3 இயர்ஸ் வரைக்கும் இதோட எக்ஸ்பைரி கொடுத்துருக்காங்க. இதோட எம்ஆர்பி வந்து 240. நான் வந்து ஆனால் வந்து ஒரு ஆஃபரில் 180 வாங்கினேன். இது வந்து பயோட்டிக் பொறுத்த வரைக்கும் 100% வந்து நேச்சுரல் கிடையாது. ஆனால் மற்ற ப்ராடக்ட்ஸை கம்பேர் பண்ணுறப்ப இதில் கொஞ்சமாக கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ட்ரை ஸ்கின்னாக இருக்கவங்க கொஞ்சம் யோசித்து தான் இதை வாங்கணும். நம்ம அடுத்து பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து பயோட்டிக்கோட பயோ கேரட் சன்ஸ்க்ரீன். இது வந்து ஸ்கின்ல ரொம்ப நல்லாவே ஈஸியாக பிளெண்ட் ஆயிருச்சு. இதோட ஸ்மெல்லும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. வெளியே போகிறப்ப வெறும் இந்த சன்ஸ்க்ரீமோட ஜஸ்ட் ஒரு காம்பேக்ட் போட்டாலே போதும், ஒரு நல்ல லுக் கொடுத்துச்சு. இது ஒரு நல்ல ப்ரொடெக்ஷன் ஷீல்டாகவும் இருந்துச்சு. நான் இதை ரொம்ப நாளாகவே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வந்து ஆல் ஸ்கின் டைப்புக்கான சன்ஸ்க்ரீம் லோஷன், ரொம்ப நல்லாயிருக்கு. இதோட ப்ரைஸ் வந்து 175. நான் வந்து ஆஃபரில் பர்பிளில் 110 வாங்கினேன். பர்பிளில் எப்பயுமே ஒரு ஆஃபர் போட்டுகிட்டே இருப்பான், அந்த நேரத்தில் இது வாங்கினேன். இது ஒரு நல்ல சன்ஸ்க்ரீன் லோஷன்னு நான் சொல்லுவேன். ட்ரை பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த பயோட்டிக்கோட மார்னிங் நெக்டார் மாய்ஸ்சரைசர். இந்த மாய்ஸ்சரைசர் வந்து ஒரு ஹெவி பேஸ் கொடுக்குற மாய்ஸ்சரைசர். இங்கே இருக்க வெயிலுக்கு பனி வெயில்னாலும் சரி பனினாலும் சரி இங்கே எப்பயுமே ஹெவியாக தான் இருக்கும். ஆனால் அதுக்கு வந்து ரொம்ப ஆப்டான ஒரு மாய்ஸ்சரைசர்னால் இதை தான் சொல்வேன். ஏன்னா என்னோடய ட்ரை ஸ்கின்க்கு வந்து இன்னும் வெயில் காலத்தில் ரொம்ப ட்ரை ஸ்கின் ஆகுது. அதுக்கு வந்து ஒரு ஹெவி பேஸ் மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக தேவை. அதுக்கு வந்து கண்டிப்பாக நான் இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா வந்து என்னோடய ஸ்கின் டைப்புக்கு இது ரொம்பவே நல்லா ஒர்க் ஆகுதுன்னு தான் சொல்வேன். இதோட ப்ரைஸ் வந்து 199. நான் இதை வந்து 149 வாங்கினேன். இதுவும் 3 இயர்ஸ் வாரண்டி கொடுத்து 3 இயர்ஸ் வந்து டேட் ஆஃப் மேனுஃபேக்சர்லேருந்து 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பயோட்டிக்கோட பயோ ஃப்ரூட் ஃபேஸ் மாஸ்க். இதுவும் ஃப்ரூட்டு அதுவும் ஃப்ரூட்டு தான், ஃபேஸ் வாஷும் அதே இது தான். ஆனால் எனக்கு அந்தளவுக்கு அது ஒர்க் ஆகலை. இது ரொம்பவே நல்லா ஒர்க் ஆச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே ஒரு சின்ன பேக் வாங்கி ட்ரை பண்ணேன். அது வந்து 75 கிராமு. அது வாங்கி ட்ரை பண்ணி அது ஆல்மோஸ்ட் தீரப்போகுது. அதனால தான் நான் வந்து திரும்ப இதை வாங்கியிருக்கேன். இது ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுது. ஒரு இன்ஸ்டன்ட் க்ளோ கிடைக்கணும்னா கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணலாம். ஆல் ஸ்கின் டைப் தான் இது. போட்டொட்டி சின்னதாக ஒரு எரிச்சல் இருக்கும், ஆனால் அது ஒரு 1 or 2 மினிட்ஸில் வந்து சரியாயிரும். மேக்ஸிமம் வந்து ஒரு 1 மினிட்லேயே அது வந்து சரியாயிரும். அதுக்கப்புறம் நம்ம ரெகுலராக எப்படியும் ஃபேஸ் பேக் போடுற மாதிரியே போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா காய விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை வாஷ் பண்ணிட்டா ஒரு நல்ல இன்ஸ்டன்ட் க்ளோ கிடைக்கும். இது பார்க்க கொஞ்சம் வந்து ஸ்க்ரப்பு மாதிரி கொஞ்சம் நர நரன்னு இருக்கும், ஆனால் வந்து இது ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். இதோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 149 நினைக்கிறேன். இது வந்து 3 இயர்ஸ் வந்து வாரண்டி கொடுத்துருக்காங்க, சாரி எக்ஸ்பைரி கொடுத்துருக்காங்க. இது தான் நான் யூஸ் பண்ணுற பயோட்டிக் ப்ராடக்ட்ஸ். கண்டிப்பாக பயோட்டிக் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.